சொல்லுக்குமன் பெக்டருடைய கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எல்லோரும் கிமிக்ஸ் நாளி இந்த வீடியில் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம கேமுக்குள்ளே இன்னியோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பேஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் வர போகிற ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசஸின்ஸ் க்ரீட் தான். இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோடிங் பேஜ், லாபி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷனில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளாம் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு அந்த என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரீ பண்டில், கன் ஸ்கின், எமோட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூட நமக்கு அப்கமிங்கில் நியூ வர போகிற நியூ ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்து நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம கேமுக்குள்ள இதுதான் நெக்ஸ்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நிறைய ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ அங்கே முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். ஸோ கே மக்களின் அப்டேட் அப்படிங்களா போகலாம். ஸோ கே மக்களின் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே நிறைய பேர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த ஒரு கன் ஸ்கின், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேமோகனி ஸ்கின் ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி கிடைக்கும், கிடைக்க வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் இது எதுக்கு ப்ரோ இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்குவாட் பேஸ்ட் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒரு 99 டைமண்ட் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறோங்கிறது முன்னே சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அந்த 99 டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய்கிட்டு இருக்க அந்த ப்ராப்ளம், அந்த மாதிரி கேம் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அதுவும் மெயில் பாக்ஸ் மூலிமா கண்டிப்பாக காலையில் இன்றைக்கி எல்லாருமே கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஏன் ஐடிக்கு இன்னும் வரல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஸ்குவாட் பேஸ்ட் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த மெயில் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைச்சிடும். நானும் 99 டைமண்ட் கொடுத்து அந்த ரிவார்ட்ஸ்லாம் வாங்கினேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்க. எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அண்ட் அது கூட வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த கன் ஸ்கின் கொடுத்துட்டு மேமோகனி ஸ்கின் ஒரு சில ஐடிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காது. ஸோ இதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு பக்கு தான். கேமுக்குள்ளே பக்கு வந்துச்சுன்னா இதை கொடுத்தாங்க. ஆனால் இதிலே ஒரு பக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த வராத ரிவார்ட்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். முக்கியமாக அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கிடச்சிரும். ஸோ கே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே அப்கமிங்கில் வர போகிற ஒரு நியூ ஈவெண்ட் தான். ஸோ எந்த ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு டாப் அப் ஈவெண்ட்னே சொல்லலாம். ஒரு கத்தி வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனில் கொடுக்குறாங்க. ஒரு கத்தி இல்லை ரெண்டு கத்தி, இதை கொண்டு போய் போரில் சண்டை போடுறதா என்ன வந்து இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொப்பி கொடுக்குறாங்க. 200 டைமண்டுக்கு ஒரு டொப்பி பார்த்துக்குங்க. ஸோ 5 மில்லியன் சொல்லிட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டு அண்ட் ஒரு தாடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த தாடி தான் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். இந்த ஒரு தாடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முறுக்கு மேசை தாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் வரும். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டும் கிடையாது, பெருசாக ஈவெண்ட்டும் கிடையாது. அது நான் நேற்று தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷர்ட் கொடுத்துருக்காங்க. மனசாட்சி எல்லாருக்கும் கொடுத்துருக்காடுங்க. நம்ம இதில் எலக்ட்ராஸில் கொடுக்குற மாதிரியே இருக்குது பார்க்க. ஆனால் இது வெஸ்ட் ஹைட் பண்ணுமாமா, அதுக்கோசரம் இதில் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஹைட் பண்ணாலும் பண்ணலன்னா அங்கே போட போகிறது இல்லை. அண்ட் அதுக்கடுத்தது ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. இத்தனை விஷயம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டோக்கனை கலெக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருந்து ஒரு பொருள் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழை மட்டையை கிழிச்சு தலையில் கம்பித்திருக்க மாதிரி ஒரு டிசைனு, இதெல்லாம் டிசைனு சொல்லி கொடுத்து. அது நம்ம இந்த ஸ்குவாட் பேஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு MP40 பர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கேமுக்குள்ள கூட அப்டேட் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது யாருக்கும் கிடச்சிச்சா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா இதில் ட்ரை பண்ணல, ஆல்ரெடி அந்த ஸ்கின் வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது பர்மனெண்ட் கிடச்சிச்சா அப்படிங்கிறத சொன்னால் தான் எனக்கும் தெரியும் யாருக்கா கிடச்சிருக்கா இல்லை. வழக்கம் போல் ஏதாவது சதி வேலை பண்ணி ஃப்ரீ ஃபயர் ஏமாற்றிட்டாங்களா, இல்லை ஃப்ரீ ஃபயருக்கே நம்ம கேமுக்குள்ளே ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கனால ஏதாவது மறந்துட்டானுங்களா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் கமெண்டில் உங்களுக்கு கிடச்சதுன்னா பர்மனெண்ட் கிடச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கிரியேட் கிடச்சிருந்தாலும் சொல்லலாம். ஸோ கே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் பேஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கடுத்து நம்ம கேமுக்குள்ளே வர போகிற ஈவெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் ஈவெண்ட் தான். அசஸின்ஸ் க்ரீட் அப்படிங்கிற அந்த கொலாபரேஷன் தான். ஸோ இந்த கொலாபரேஷன் வேறு ஒரு கேமு கூட கொலாபரேஷன் நினைக்கிறேன். நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் பேஜில் இருந்து நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே போனது லாபியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பின்னாடி வவ்வாலா என்னமோ காக்காவோ என்னமோ பறக்குது அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ
ஓரளவுக்கு மீடியமா இருக்கு. இது அப்டேட்லாம் கேட்குமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெருசாக கேட்காது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு மிஸ்டி ஷாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது இந்த கொலாபரேஷனில். ஸோ இந்த ஈவெண்ட் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே கேம் நார்மலாயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நார்மலாயிரும், ஏன்னா இந்த ஈவெண்ட்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் மிஸ்டி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. கம்மியான டைமண்டுக்கு கிடச்சிச்சுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் ஆஃபர் அதிகமாக போய் டைமண்ட் 400-500 போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒர்த்து கிடையாது. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தி ஸ்கின்னு ஸோ அப்புறம் என்னென்னமோ கொடுத்துருக்கானுங்க. மிஸ்டி ஷாப்பு இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டி ஷாப் இருக்கும். ஏன்னா இந்த மந்த் நம்ம கேமுக்குள்ளே நடந்த ப்ராப்ளத்தினால நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டி ஷாப்லேருந்து எல்லாமே கொண்டு வருவாங்க, அது தெரிஞ்ச விஷயம். இந்த ஈவெண்ட்டோட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் லாகின் ரிவார்ட்ஸ், டெய்லி மிஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ டோக்கனை கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அண்ட் மிஸ்டி ஷாப். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டில் மெயில் பண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேடர் வீல தான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது ஃபேடர் வீலில் வரப்போகிறது இல்லை. நான் எத்தனை தடவை சொல்கிறது இல்லை. ஸோ இந்த மந்த் நடந்த ப்ராப்ளத்தினால இந்த ஒரு மெயில் பண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொலாபரேஷனில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அப்போ தானே நம்ம அந்த டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மெயில் பண்டிலையும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. கெண்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது ஃப்ரீ ஃபயர் கேம் வந்ததுக்கப்புறமாவது ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஃபுல் செட்லாம் கிடையாது, ஸோ நார்மலான தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கிறது தான். அதுலேயும் இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, கண்ணுக்கு ஒரு துணியை போட்டு கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோதான். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டிலும் கொண்டு வராங்க. ஸோ ஃபீமேல் பண்டிலும் ஃப்ரீ தான், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, வேறு லெவல் தான். அண்ட் அப்புறம் இது நம்ம சொல்லவே வேணாம், ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆக போகுது. எத்தனை பண்டில் ப்ரோ இதில் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் கொண்டு வராங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எமோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அந்த ரெண்டு எமோட்டையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் தான். ஸோ சோள காட்டு பொம்மை போட்டு உதச்சி எடுக்கிற மாதிரி ஒரு எமோட். இது கூட இன்னொரு எமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டில் எது ப்ரோ நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒன்று கண்டிப்பாக டைமண்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ எதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது எமோட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கவுற மாதிரி மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி ஒரு எமோட். இது அனிமேஷன் ஃபஸ்ட்டு நினச்சேன், பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் தான். இது ரெண்டில் எது ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அது டிசைனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். அண்ட் இதே மாதிரி இதுலேயே நிறைய கன் ஸ்கின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ டெசர்ட் ஈகிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் கொண்டு வராங்க. ஸோ டெசர்ட் ஈகிளுக்குலாம் கன் ஸ்கின் கேட்டாங்களா, ஆனால் இங்கே ஒரு லெஜெண்டரி ஸ்கின் கொண்டு வராங்க. அதுக்கும் எஃபெக்ட் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடபிள்யூஎம் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இது கூட இன்னொரு கன் ஸ்கின் வருது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு P90 ஸ்கின்னு. ஸோ இந்த ஒரு P90 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. பவர் இதில் கொடுக்கல, கேமுக்குள்ளே வரும்போது இருக்குமான்னு தெரியல. ஸோ இதில் எது ஃப்ரீயாக கொடுப்பாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதுவும் சொல்ல தேவையில்லை. இதே மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க இந்த கொலாபரேஷனில், ஆனால் அதெல்லாம் எதில் வரப்போகுது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. தெரிஞ்சது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கே மக்கள் எந்த முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்துட்டு நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இவன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் அண்ட் நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வரப்போற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இதுதான் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க, அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க, அங்கே முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட பெஸ்ட் ஆடியோ சந்திப்போம். நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும்னு நினைச்சேன். நீதல்டா சாதிப்பேன், என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தாங்க. உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.